ே மன்னா அப்போஸ்தலர் இருபத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் பவுலே பயப்படாதே நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தய தயவு பண்ணினார் என்றான் நேற்றைய தினத்தில் பார்த்தோம் பவுல் கப்பர் சேதத்தின் கடந்து கடந்து செல்லும்போது அநேக நாட்கள் நட்சத்திரத்தையோ சூரியனையோ வெளிச்சத்தையோ பார்க்காமல் நம்பிக்கையிலந்த சூழ்நிலையில் இருந்தார்கள் ஆனாலும் பவுலின் வாழ்க்கை கத்தர் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் என்று நேற்று தினம் சொல்லி அதனுடைய தொடர்ச்சி இன்னைக்கு பார்க்குறோம் கத்தர் எப்படி பவுலுக்கு அதை வெளிப்படுத்தினார் பவுலின் வாழ்க்கை கத்தருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது என்பதை எப்படி வெளிப்படுத்தினார் என்றால் அந்த நம்பிக்கையிலிருந்த சூழ்நிலைகளின் மத்தியில் கப்பர் சேதம் நடந்த அந்த இடத்தின் மத்தியிலே பவுலுக்கு தரிசனமாகிறார் பவுளை பார்த்து சொல்லுகிறார் பயப்படாதே நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் பவுலை பார்த்து சொல்கிறார் உன் வாழ்க்கையில் நான் உன்னதமான நோக்கத்தை வைத்திருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கை இந்த கப்பற் சேதத்தில் முடிந்து போகவில்லை நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் நம்முடைய நம்பிக்கை இழந்த நேரங்களிலே கர்த்தருடைய ஆலோசனையும் கர்த்தருடைய வழி நடத்துதல் எப்படி வருகிறது பாருங்கள் நம்முடைய வாழ்க்கைக்காக கத்தர் வைத்திருக்கிற திட்டத்தை வெளிப்படுத்துகிறார் இன்னைக்கு நீங்கள் ஒருவேளை வேளை நம்பிக்கை இழந்த போய் கொண்டிருக்கலாம் ஆனால் உங்கள் வாழ்க்கையை அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதை காண்பிக்கும்படியாக உங்களுடைய வாழ்க்கை குறித்த நோக்கத்தை திரும்ப உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார் நீங்கள் ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் இந்த கப்பர் சேதத்தில் உங்கள் ஜீவன் முடிந்து போவதில்லை வாழ்க்கை முடிந்து போவதில்லை இன்னும் உங்களுடைய வாழ்க்கை குறித்து உன்னத நோக்கம் வைத்திருக்கிறார் அதை அது நிறைவேறும் வரைக்கும் அவர் உங்களை விட்டு விலக மாட்டார் கைவிட மாட்டார் ஜபிப்போமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே அப்பா உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நீர் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறக்காக நன்றி நம்பிக்கை இழந்த நேரங்களிலே உங்களுடைய நோக்கத்தை வெளிப்படுத்துகிறக்காக நன்றி பவுலுக்கு வெளிப்படுத்தி நீங்கள் ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அப்படியே நீங்கள் அவங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை வெளிப்படுத்தி உற்சாகப்படுத்துகிறக்காக நன்றி அவங்கள ஆசீர்வதியும் பெருகப்பண்ணும் இன்னும் நன்மைகளை செய்வீராக இந்த நாள் அவங்களை உற்சாகப்படுத்துகிற இருக்கட்டும் அற்புதத்தின் இருக்கட்டும் ஹலை லூயா தேங்க்யூ லாட் அவங்களுக்கு ஒரு நல்ல நோக்கத்தை வைத்திருக்கிறக்காக நன்றி ஆசிர்வதியும் ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் உங்களை குறித்து உன்னத நோக்கங்களை வைத்திருக்கிறார் ஆமேன்